டிசம்பர் 24ஆம் தேதி தற்போதைய நிலவரப்படி நாகப்பட்டினத்திற்கு நேர்கிழக்காக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தற்போது தென்கிழக்கு திசையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் கொப்பரிக்கடலை நோக்கி வருகிற 25-26 தேதிகளில் வரப்போகிறதுல எந்த ஒரு துளியளவிலும் சந்தேகமில்லை. இதை நம் முத்துச்செல்வம் வானிலை அறிக்கையில் நீண்டகால வானிலை அறிக்கையாக வெளியிட்டிருந்தோம். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இரவு வடதமிழகம் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கும். பின்னர் தென் மாவட்டங்களில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கி அங்கங்கே அங்கங்கே இன்றைக்கு இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் 25ஆம் தேதி தமிழகத்தின் அநேக கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தின் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் கனமழையும், தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை வரையிலும், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை வரையிலும் இருக்கும். அதேபோல் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் 25ஆம் தேதி நாளைய தினம் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு ஆங்கங்கே அங்கங்கே நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டம், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறப்பான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. 24ஆம் தேதி இன்றைய தினம் இந்த ஆடி என்பது காலை 5 மணிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த புயல் சின்னத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் அதோடைய நகர்வுகள் தொடர்ந்து இதோடைய நகர்வுகளை வந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நகர்வுகளை கண்காணிக்கிறது என்பது சவாலாக இருக்கும். சரியாக இந்த இடத்துக்கு தான் வரும், இப்படித்தான் இருக்கும், இவ்வளவு தான் மழை கொடுக்கும் என்பதற்கு இதற்கு முன்னாடி என்ன ஆண்டுகளையும் சொல்வதில் ரொம்ப மிக மிக கடினமான ஒரு இது. இப்போ இந்த நிகழ்வுலையும் இதை தான் நாம் பார்க்குறோம். இது வந்து மெல்ல 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 இலங்கையை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையாக நகர்ந்தது. கடந்த இரவு, நேற்றைய இரவு 9 மணி முதல், சரியாக டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு 9 மணி முதல் அதோடைய நகர்வுகளில் சின்ன மாற்றம் ஏற்பட்டு இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்டதான். இந்த வழித்தடத்திலே இது நகர்ந்தது அப்படின்னாக்கா நாளைக்குள்ளே பெரும்பாலும் இலங்கையோட திருகோணமலையை வந்தடையும். அப்போ திருகோணமலையை வரும்போது டிசம்பர் 25ஆம் தேதி பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாக கூட மழை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குமரிக்கடல் பகுதியில் வந்து இது எந்த அளவுக்கு வலுவடைகிறது, இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர்ட்டு வருது. நான் நிறைய நாட்கள் இந்த நிகழ்வை பற்றி பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5-6 நாட்கள், கடந்த 1 வாரம் 2 வாரமாக இதை பற்றி தான் பேசிக்கொண்டு. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி வர வேண்டியது, டிசம்பர் 24ஆம் தேதி நாளை தான் 25ஆம் தேதி வருகிறது. கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட தாமதம். இப்போ வந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரக்கூடிய இந்த நிகழ்வு இலங்கையை கரையை கடந்து குமரிக்கடல் பகுதியில் எந்தளவுக்கு வந்து பிக்கப் ஆகுது. நம்மளுக்கு ஆஃப்டரால் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ஒரு தாழ்வு பகுதி இருந்தாலே போதுமானது. இந்த தாழ்வு நிலை, தாழ்வு பகுதி இருந்தாலே பெரிய மழையை கொடுக்கும், அதுவே நம்மளுக்கு போதுமானது. அதுவே இல்லை ஒரு புயல் சின்னம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருது அப்படின்னா அதற்கும் மேல் தீவிரம். அப்போ நம்மளுக்கு தீவிரத்துடன் கூடிய கனமழை இருக்கும். நிறைய இடங்களில் கனமழை, முதல் மீன் கனமழை கொட்டி தீர்க்கும். இது வந்து 3வது வாய்ப்பு. இப்போ நான் 4 கேட்டகரியை அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். 4 வாய்ப்புகள் எப்படி இருந்தால் எப்படி மழை இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் எந்த கேட்டகரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இலங்கை கரையை கடந்து குமரிக்கடல் பகுதியில் வந்து இந்த நிகழ்வு வலுப்பெறாமல் காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது தாழ்வு பகுதியாக வரும் பட்சத்தில், காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதினால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பறந்து விரிந்த அளவில் தேனி, தென்காசி, நாமக்கல், திருச்சி வரைக்கும் கன முதல் மிகமழை கொடுக்கும். அப்போ தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அதில் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திற்கும் எதிர்பார்க்கப்பட்டதை கூட கூடுதலாகவே காற்றழுத்த தாழ்வுநிலை தாழ்வு பகுதிக்கு பவர் அதிகம் மழையை கொடுப்பதில். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெள்ளத்தை ஏற்படுத்தும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலை. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தாழ்வு மண்டலம் அப்படின்னா வெள்ளத்தை ஏற்படுத்தும், காற்று சேதத்தை ஏற்படுத்தும் குறுகிய மணி நேரத்தில். இப்போ காற்றழுத்த தாழ்வுனை காரணமாக ஒரு 13 மணி நேரம் இடைவிடாது மழை பெய்யுது அப்படின்னா இந்த மழை பொழிவு, அந்த 13 மணி நேரம் பெய்ய வேண்டிய மழை பொழிவை 2 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்துடும். மிச்ச மணி நேரங்கள்லாம் தூறல் நினைக்கும் மழையாகவே இருந்து கொண்டிருக்கும். இதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பார்கள். புயல் என்றால் என்னாகும், 13 நேரம் கொட்டி தீர்க்க வேண்டிய மழையை 1 மணி நேரத்தில் கொட்டி தீர்க்கும். ஆனால் மழை இடைவிடாமல் பெய்து கொண்டிருக்கும். இது புயல். இப்போ உங்களுக்கு 14 மணி நேரம் கனமழை வேணுமா இல்லை அந்த 14 மணி நேரம் பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்தில் வேணுமா? 14 மணி நேரம் பெய்ய வேண்டிய மழை வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை வந்தால் 14 மணி நேரம் மழை பெய்யும். அதுவே ஒரு புயல் சின்னம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னா அந்த மணி நேரம் குறையுமே தவிர்த்து இதர மணி நேரங்களில் காற்றுடன் கூடிய
லேசான மழை, மிதமான மழை பெய்யும். ஆனால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திலே மேகவெடிப்பு மழை போல் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமையும். இதுதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னத்திற்கான இதுவே. பொதுவாகவே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் கடிக்கிறோம், எல்லா கடற்பகுதியை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடல் பகுதியை விட இந்த இலங்கையை தாண்டி குமரி கடல் பகுதியில் இறங்கும்போது எல்லா நிகழ்வுமே இயல்பாகவே வலு கிடைக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டது ஒன்றாக இருக்கும், ஆனால் அங்கே நடப்பது ஒன்றாக இருக்கும். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த கடல் பகுதியில் இப்போ சாதகமான நிலையும் காணப்படுகிறது. இந்த கடல் பகுதிக்கு வந்தால் மன்னார் வளைகுடாவிலிருந்து பலத்த காற்று வருகிறது, அதனால் சாதகமான நிலை பெற்றிருக்கின்ற காரணத்தினால தான் நம்ம கடந்த சில நாட்களாக புயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நிறைய கணினி சார்ந்த மாடல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் என்ன நடக்கப் போகிறது, இலங்கையை தாண்டி தான் வரணும், அப்போ இலங்கையை கரையை கிடக்கும் போது இவர் செயல் இழந்துடணும், அப்போ செயல் இழக்கும் போது அடுத்து பிக்கப் ஆகணும்ல, அதை சொல்கிறதுக்கு நிறைய உலக மாடல்கள், நிறைய உலக வானிலை ஆய்வாளர்கள் இன்றைக்கி கணிப்புகளை தினறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, மழை தொடங்குவதில் இன்றைக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தொடங்கிடும். நாளைய தினம் தென் மாவட்டங்களிலும் தென் பகுதியிலும் தீவிரமான மழைப்பொழிவு தொடங்கும். நாளை 25ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவை பொறுத்தவரையில் 25, 26, 27 தென் மாவட்டங்களில் 28ஆம் தேதி வரையிலும் மழை தீவிரமாக நீடிக்கும். தெற்கு கடலோர மாவட்டங்களில் 29, 30 வரையிலும், தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 30ஆம் தேதி வரையிலும் மழைப்பொழிவு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் 25ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு 25, 26, 27, 28, 29 கிட்டத்தட்ட 30ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள். ஏன்னா 25ஆம் தேதியிலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் ப்ளஸ் வந்து 30ஆம் தேதினா 6 நாட்கள் கிட்ட மழை இருக்கும். இதில் தீவிரமான மழையை பொறுத்தவரையில் 25, 26, 27 தேதிகளில், அதாவது ஒரு 3 நாட்கள் தீவிரமாகவும், 28ஆம் தேதி கனமழையாகவும், இடியுடன் கூடிய கனமழையாகவும் பெய்யும். 27 மற்றும் 28 தேதிகளில் இன்னும் மழைப்பொழிவு சற்று ஆங்காங்கே அங்கங்கே பரவலாக பெய்ய தொடங்கி 29, 30 தேதிகளில் வெப்பச்சல நெடி மழை போல தினசரி ஒரு முறை மழை பெய்யும் அந்த 2 நாட்கள் மட்டும். அப்போ நம்மளுக்கு இதுவே போதுமான அளவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வழிவகைகளை செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு, அந்த மழைப்பொழிவை வந்து தண்ணீரை எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தடவைகிட்ட பேசியிருக்கிறேன், மழைநீர் சேகரிப்பை பற்றி மக்கள்கிட்ட நான் புரிய வச்சுருக்கிறேன். 2018ஆம் ஆண்டு பருவமழையே பொய்த்து போகும்போது உங்களுக்கு உதவியது மழைநீர் சேகரிப்பு தான். விவசாயிகளுக்கு அன்றைக்கெல்லாம் உதவியது பண்ணை குட்டைகள் தான். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மழை பெய்து ஓரளவுக்கு ஏரி குளங்களை நிரப்பும், ஆனாலும் பண்ணை குட்டைகளை நீர் சேமித்து வைப்பது நல்லது. ஏன்னா அடுத்து வரக்கூடியது என்னது, குளிர்காலம், 2 மாதங்கள் குளிர்காலம். அப்போ மார்ச்சில் தான் இனிமேல் நம்மளுக்கு வெப்பச்சலன அடி மழையே வரும். அப்போ இடையில பொங்கல் டைமில் ஜனவரியில் மழை இருக்கிறது, நல்ல ஒரு அளவுக்கு மழை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அடுத்தடுத்து மழைகளும் இருக்கிறது. பொங்கல் காலகட்டத்திலையும் மழை இருக்கிறது, பொங்கலுக்கு பிறகும் மழைப்பொழிவு இருக்கிறது, அதற்கு பிறகும் நிகழ்வுகள் வரும், அதற்கு பிறகும் மழையை தரக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அடுத்தடுத்து நிகழ்வுகள் லானின அமைப்புகளில், லானின ஆண்டுகளில் வந்து தான் ஆகும். இப்போ இதுக்கு தான் சொன்னேன், லானின ஆண்டுகளில் மழைப்பொழிவு பொறுத்தவரையில் இல்லாமலாம் இருக்காது, பெரும்பாலும் இல்லாமலே இருந்து கொண்டிருந்தாலும் திடீர்னு வந்து மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு புரியும் வகையில் லானின அமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ லானின அமைப்பு இருக்கிறதுனால ஜனவரி வரையிலும் நம்மளுக்கு மழை தொடரும், ஜனவரிக்கு பிறகும் மழை தொடரும், பிப்ரவரியில் கூட 20 சென்டிமீட்டர் பாண்டிச்சேரி கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மழை வரக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. சரிங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போ அன்னும் வரக்கூடிய 2 மாதங்கள் இருக்கிறது, அதுக்குள்ளேயே அதை பிப்ரவரியில் போகணும். இப்போ ஜனவரியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜனவரியில் மழைப்பொழிவு இருக்கிறது. அப்போ மார்ச், ஏப்ரல், மேக்கெல்லாம் நல்லா இடியுடன் கூடிய மழைக்காலம் தான் நம்மளுக்கு. இதில் மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் வருதில் பாருங்கள், அந்த மார்ச் டு ஏப்ரலில் வங்கக்கடலில் காற்றழுத்த தலைப்பகுதி உருவாகி அது ஒரு பருவமழை காலமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை இந்த நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் அவ்வளோவா கை கொடுக்கல. இப்போ இந்த இறுதியாக ஒரு நிகழ்வு வந்துவிட்டது, அது நலமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது, நலமழை கொடுக்க போகிறது. அதனால் பருவமழையின் அளவு சராசரி அளவு கூட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் நம்மளுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் வரக்கூடிய கிழக்கு திசை காற்று காரணமாக ஏற்படக்கூடிய இடிமலை பொறுத்தவரையில் நம்மளுக்கு பருவமழை மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் பருவமழையில் எப்படி மழை பெய்யுமோ அதே மாதிரி தான் இருக்கும். அன்றைய தினங்களில் காற்றழுத்த தாழ்நிலைகள் இலங்கைக்கிட்ட அமையும். அது அப்படியே ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள்.
அப்போ காற்று திசை திரும்பி தென்மேற்கு திசையாக வர தொடங்கும். இதுதான் வானிலை அமைப்பு. பிறகு வந்து சூரியனுடைய குத்துக்கதிர் வந்து கீழே போக போக நம்மளுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கும். இது இயல்பாக வருஷ வருஷம் நடக்கக்கூடியது. இந்த தன்மை வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது கோடைக்காலம் தொடங்கும் போது தமிழகத்திற்கு ஒரு பருவமழை காலம் போல் தான் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்து கேட்ட தமிழுக்கு நன்றி.